என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்குது அந்த வீட்டில் ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் ஷோ டேபிள்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்பயும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பில்லைக்கான தட்டி விட்டுருங்க அப்படின்னதான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது நமக்கு ஒரு எனர்ஜியோட பேசலாம் இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பி இருக்கு பேரு கையல் அவங்களுக்கு இப்ப ஒரு குழந்தையே இருக்குதுங்க

குழந்தைங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்குலாம் அந்த மாதிரி வந்திருக்கு சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து வீடை மாற்றும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஏன்னா நம்ம ஒரு புது வீட்டுக்கு போக போகிறோம் நம்ம ஒரு புது இடத்த பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரி அனுப்பின கையலோட வீட்லையும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்களோட ஜாப்க்காக வீடை வந்து மாற்றுறாங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து மேட்டுப்பாளையத்துக்குள்ளேயே வேற ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க கையலுக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா நம்ம வந்து ஒரு புது இடத்துக்கு போக போகிறோம் நமக்கு வந்து ஒரு புது அட்மாஸ்பியர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்திருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு வேதனை என்ன அப்படின்னா அவங்க அம்மா வந்து டீச்சர் அவங்க அப்பா வந்து ஆஃபீஸர் காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்களாங்க ஏழு மணியே கம்மி நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்களாம் கையலோட தம்பியை பக்கத்தில் இருக்கிற டே கேரில் அவங்க அப்பா விட்டுருவாராம் அப்பாவும் அம்மாவும் காலையில் போறவங்க நைட்டு வருவாங்களாம் ரொம்ப நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களாங்க குழந்தைங்க கூட தம்பி கூட வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாராம் அப்பா ஆனா இந்த பொண்ணு கூட வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாராம் எப்போ இந்த வீடு காலி பண்ணி புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க அப்பா மட்டும் தான் நல்லா பேசுவாராம் அம்மாவும் நல்லா பேசுவாங்க குழந்தைங்களுக்கு என்னங்க எதிர்பார்ப்பு இவ்வளவுதான் பேசணும் அவ்வளவுதான் பேசணும்ட்டு ஃபுல்லாவே அவங்க அன்பு எதிர்பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அன்பு அவங்களுக்கு கிடைக்கல சோ இவங்க இப்ப புது வீட்டுக்கு மாறுறாங்க அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா தேர்ட் இவங்க இருக்குது தேர்ட் பிளோர் செகண்ட் ஃபுளோர்ல அட்வகேட் ஆஃபீஸ் இருக்குமா கீழே கிரவுண்ட் ஃபுர்ல வந்து ஒரு மெக்கானிக் செட்டுமா இருக்குமா இவங்களோட வீடு தேர்ட் ப்ளோர்ல இருக்குது வித் பால்கனியோட அதாவது மேல யாருமே வரமாட்டாங்களா ஒர்க்ல இருக்கவங்களா யாருமே வரமாட்டாங்களா இவங்களுக்கும் செப்பரேட்டா இருக்குமா கேட் எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் சேஃப்டியான வீடு தான் வச்சுக்கோங்களா அங்க வீட்டுக்குள்ளேயே வந்து படிக்கட்டு போகுமாங்க ஸ்டெப்ஸ் போய் மேல மொட்டமாடிக்கு போற மாதிரி இருக்குமா அங்க ஒரு பழைய டோர் இருக்குமாங்க மர டோர் மாதிரி இருக்குமா இதுதான் இவங்களோட வீடு இப்போ கயலை விட்டுட்டு கயலுக்கு இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்குதுங்க அவங்க லைஃப்ல என்ன அப்படின்னா அவங்க அப்பா இதனால் வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்த ஒரு மனுஷன் இவங்க கிட்ட வந்து கவனமே செலுத்த மாட்டறாரு இவங்க மேல பாசம் வைக்க மாட்டாரு இவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வெக்ஸா இருக்குது கையலோட அப்பா இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கையல் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாதாங்க இவங்க வந்து கவனிச்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க பழைய வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நல்லா பேசினீங்களப்பா இங்க வந்து ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி இந்த பொண்ணே வாயை விட்டு கேட்டுருக்காங்க ஒரு தடவை இருந்தாலும் அவங்க அப்பா வந்து அம்மா அப்படிலாம் இல்லாமு சொல்லிட்டு போயிட்டாரான் ஆனா இந்த பொண்ணு பொண்ணுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு இவங்க மனசுக்குள்ள இன்னொரு விஷயமும் இருக்கு தம்பி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை நல்லா பாத்துக்கிட்டாங்க தம்பி வந்ததுக்கு ஒருவேளை டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் வருது லைக் ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற அந்த பாப்பா மனசுல நெகட்டிவ் தாட்ஸ் வருது ஆரம்பிச்சுல இருந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு ஒரு ஆறு இல்ல ஏழு வயசு தாங்க இருக்கும் அப்போ அந்த குழந்தையோட மனசுல நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா அவங்க எப்பேற்பட்ட வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா மோஸ்ட்லி அந்த வீட்டுல தனியா இருக்கிறது கையல் மட்டும்தான் அவங்க அம்மா வந்து காலையில் எழுந்திரிச்சி போயிடுவாங்க வேலைக்கு போயிடுவாங்க அவங்க அப்பாவும் போயிடுவாங்க இந்த பொண்ணு கொண்டு கொஞ்சம் உட முடியாத காரணத்தினால அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அஞ்சு நாள் வீட்டில் தான் இருந்துருக்குறாங்க தனியாக விட்டு போயிருக்கிறாங்க ஒரு நாள் கையல் மட்டும் வீட்டில் இருக்கிறப்போ ரூமில் உட்காந்து ஸ்லேட்டை வச்சு ஏதோ கிருக்கிக்கிட்டு இருந்துருக்குறாங்க அப்பம்போது வெளியே ஒரு சத்தம் என்ன அப்படின்னா இவங்க அந்த ஒரு பழைய வீடு மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேனு இது எல்லாமே அவங்களே கொடுத்ததான் ஹவுஸ் ஓனரே போட்டு இவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரல அந்த ஃபேன் பழைய ஃபேனுங்கிறதுனால ஹாலில் இருக்கிற ஃபேன் போட்டாங்க அப்படின்னா சுவிட்சு போட்டோம் அப்படின்னா அது சுத்துறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் பழைய ஃபேனோட சத்தம் ஒன்று இருக்கும் தெரியுமா இந்த சத்தம் கேட்கணும் அப்போ இந்த கையிலுக்கு வந்துட்டு ஒரு டவுட்டு என்னடா அது நம்ம ரூம்குள்ளே இருக்கிறோம் வெளியே அப்பா அம்மாவும் இல்லை ஹாலில் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு எட்டவே எட்டாதான் அந்த சுவிட்சு ஃபேன் எப்படி போட்டிருப்பா இருந்தாலும் ஏதோ ஒரு மைண்டில் அந்த பொண்ணு வெளியே வந்து பார்த்துருக்குறாங்க அப்போ யாருமே இல்லை ஃபேன் மட்டும் சுற்றிக்கிட்டு வந்திருக்கு பக்கத்தில் அந்த சேரை தூக்கி போட்டு அது மேலே இந்த பொண்ணு ஏறி ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க போய் ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காதங்க மறுபடியும் அந்த சுவிட்சு போடுற சத்தம் யாரோ அழுத்தி ஒரு அடி அடித்தா அப்படி இருக்கும் இந்த விரலை வச்சு சுவிட்சை நான் போட்டேன்னா சத்தம் வராது ஓங்கி ஒரு அடி அடித்தா ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா அந்த சத்தம் வந்துருக்குது அதோடு சேர்த்து அந்த ஃபேன் சுற்றுற சவுண்டும் கேட்டிருக்கு இந்த பொண்ணுக்கு இப்போ கொஞ்சம் பயமாகுது அது யாருமே இல்லை வீட்டில் இந்நேரத்தில் வந்து யாராக இருக்கும் பயமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணு போயிருக்குதுங்க அப்படியும் போய் அந்த சுவிட்சை மறுபடியும் அந்த சேரை போட்டு ஏறி ஆஃப் பண்ணிவிட்டு ஹாலில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குமாங்க இவங்க வீட்டில் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்னா கொஞ்சம் பிரதிபலிக்குமா நமக்கு பின்னாடி யாருனா இருக்கிறாங்க இல்லை எதனா வெளிச்சம் வந்துச்சுன்னா அதில் வந்து பிரதிபலிக்குமா அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதில் தெரியுமா லைட்டாக உத்து கவனிச்சா தெரியுமா யாராச்சும் வராங்க அப்படிங்கிறது அதில் இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி ரெட் கலர் சாரீ கட்டிக்கிட்டு ரெட் கலரில் ஏதோ ஒரு ஸாரீ கட்டிக்கிட்டு இந்த பொண்ணை முறைச்ச மாதிரியே பின்னாடியே நடந்து வருதுங்க ஒரு உருவம் இந்த பொண்ணு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க எடுத்து வைக்க இந்த பொண்ணு கூடயே நடந்து வந்திருக்கு அந்த உருவம் இதை பார்த்த உடனே கையுளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரில ஒரு ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு எப்படிங்க இருக்கும் பின்னாடி ஒரு அந்த மாதிரி ஒரு இடங்க இருக்குது ஒரு மாதிரி அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த பொண்ணு மெதுவாக யார் யார் ஆண்டி நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்குது இடமே இப்போ கையெழுக்கு அந்த ரெட் கலர் சாரி கட்டின ஒரு உருவம் வந்து தெரியலை ரிஃப்ளெக்ஷனில் அந்த ஃப்ரிட்ஜில் அந்த குழந்த மெதுவாக திரும்பி பார்த்துருக்குதுங்க யாரு யாருன்னு சொல்லிட்டு திரும்பும் போது வந்து ஒரு கை வந்து கணக்க பிடிச்சிருக்காங்க வந்து ஒரு மாதிரி படப்படல் வந்து எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணோட கனவுங்க அது அவங்க அம்மா பக்கத்துலதான் பொண்ணு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கட்டி அப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிருக்கு இந்த பொண்ணு குழந்தைக்கு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்கி இருக்குது நைட்டு ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு மேல இருக்குமா அடுத்த நாள் காலையில கையிலோட அம்மா கிட்ட போய் சொல்ல போயிருக்கிறாங்க அம்மா இந்த மாதிரி எனக்கு நைட்டு ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்ல போனதை கூட அவங்க கவனிக்க மாட்டாங்களாம் அம்மா அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் அவங்க ஏ லேட் ஆயிடுச்சுமா எதனால நைட் வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க இந்த குழந்தைக்கு இதை யாருக்கிட்ட சொல்லனே தெரியலையா தம்பிக்கிட்டையும் சொல்ல முடியாது தம்பிக்கிட்டையும் பேச முடியாது அவங்க குழந்தை அப்பாவும் பேச மாட்டாரு அம்மாவும் பேச மாட்டாங்க அந்த குழந்தை என்ன பண்ணும் ஒரு நாள் கையில அவங்க அம்மாவும் அவங்க பெட்ரூம்ல உட்காந்து இந்த துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் போடுறதுக்கு ட்ரெஸ் வந்து இவங்க தான் சூஸ் பண்ணுவாங்களாம் கையில் தான் சூஸ் பண்ணுவாங்களாம் அந்த ஒரு நேரத்தில் தான் அவங்க அம்மா நல்லா பேசுவாங்களாங்க அந்த டைமில் கையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அம்மா அந்த சாரி நல்லா இருக்குமா இதை எடுத்துக்கோமா நாளைக்கு இதை போடுறியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீதி இருக்கிறதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுருவாங்களாம் இவங்க வீட்டில் வாஷிங் மிஷின் எங்க இருக்கும் அப்படின்னா பெட்ரூம்ல பாத்ரூம்க்கு வெளியே தான் வச்சிருப்பாங்களோ ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சு தான் வச்சிருப்பாங்களா பெட்ரூம்லயே இருப்பாங்க வாஷிங் மிஷின் எனக்கு புதுசா இருக்கு அப்படிதான் இருக்கும் போல இருக்கு இப்போ கையலோட அம்மா துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே ஏன்டி எங்க லைட் எரியுது வந்து எதுக்கு லைட் எரியுது எதுக்கு ஓப்பனில் இருக்கு லைட் ஆஃப் பண்ணு ஏன் இந்த மாதிரிலாம் கரண்ட் பில்ல வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னோன்னே இவங்க எப்பயுமே அந்த வாஷிங் மிஷின் மேல கை வச்சு அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி தான் சுவிச் ஆஃப் பண்ணுவாங்களாம் ஏன்னா அந்த குழந்தைக்கு எட்டாவது தான் இவங்க அதே மாதிரியே அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அம்மா அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க அம்மா துணி மடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க கையில் போயிட்டு அந்த வாஷிங் மிஷினில் கையை வச்சு சுவிட்சை ஆஃப் பண்ணியிருக்காங்க பாத்ரூமோட சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு திரும்பினதுக்கு அப்புறமா மறுபடியும் லைட் எரிஞ்சிருக்கு மறுபடியும் போய் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க மறுபடியும் லைட் எரிஞ்சிருக்குது இப்ப கையலோட அம்மா கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லி போறாங்க இப்ப கயல் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிடலாம் ஏதோ தப்பா இருக்குமான்னு சொல்லிட்டு சொல்லலாம் சொல்லி திரும்பும் போது பாத்ரூம் டோரை யாரோ உள்ள வேமா சாத்துன அப்படிங்க அந்த மாதிரி சாத்தி உள்ள லாக் போட்ட மாதிரி சத்தம் கேட்டுருக்குங்க அந்த பாத்ரூம் டோர் இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரியான லாக் இப்ப அந்த பாத்ரூம் டோர் வந்து டம்முன்னு மூட உடனே கையிலுக்கு ஒரு பயம் வந்துடும் பயம் வந்ததுக்கு அப்புறம் அம்மான்னு சொல்லி திரும்பி பார்க்கறாங்க அவங்க அம்மா இல்ல அவங்க அம்மா கிச்சன்ல இருக்கிறாங்களா கிச்சன்ல சத்தம் கேக்குது இந்த பாத்திரம்லாம் உருட்டுற சத்தம் கிச்சன்ல கேக்குது இந்த பொண்ணு பயந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஓடி இருக்குதுங்க கிச்சனுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு சகப்பு கலர் நைட்டி போட்டுட்டு கிச்சன்ல நின்று வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க சாமி ரூமுக்கு ஆப்போசிட்ல தான் வாஷ் பண்ற இடம் இருக்குமா அவங்க வீட்ல அங்க நின்று வாஷ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பாத்திரத்தை இந்த பொண்ணு போய்ட்டு அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுமா லைட் ஆஃப் பண்ண மறுபடியும் ஆன் ஆகுது உள்ள யாரோ கதவு மூடிட்டாங்கம்மா என்னன்னு வந்து பாருங்கம்மான்னு சொல்லும்போது கையல் என்னம்மா நீ பயப்படாதம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லி கண்டுக்கவே இல்லையா அதை அசால்ட்டா விட்டாங்க இப்ப கையலால அதை ஏத்துக்கவே முடியலங்க ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு அமானுஷம் இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்றாங்க வந்து பார்த்தாங்கன்னா என்னன்னு தெரியும் அவங்க அதை அதை பத்தி ஒரு பேச்சே எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க மேபி குழந்த இருக்கிறதுனால அதை ம மறைச்சிருக்கலாம் இல்லை அதை அப்படியே அமைக்கிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி படபடன் வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் அந்த மாதிரி ஆயிருக்குதுங்க அந்த கிச்சன்ல ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்து கீழ விழுந்துருக்குறாங்க கீழ விழுகும்போது உங்க அம்மாவுக்கு பின்னாடி ஒரு உருவம் அந்த சிகப்பு கலர் சாரி கட்டின அந்த உருவம் இவங்க அம்மாவுக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி இருந்திருக்கு இதை பார்த்தோன்னே மறுபடியும் அலறி அடிச்சு அமான் கத்திட்டு எந்திரிச்சிருக்காங்க பார்த்தா அதுவும் கனவுங்க கையில தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் தூரத்தில் படுத்துருக்குதுங்க அந்த குழந்தை உங்க அம்மாவும் அப்பாவும் ஓரமா ரெண்டு பக்கமும் ஓரமா இருக்கிறாங்க இந்த பொண்ணு ரொம்ப ஓரமா இருக்காங்க ஒட்டி படுத்திருந்த குழந்தை தனியா படுத்த மாதிரி ஃபீல் ஆகுது கையில வந்து எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க எந்திரிக்கிறதுக்கும் அவங்க அப்பாவை கூப்பிடுறதுக்கும் அப்பா இங்க இங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்லி ஏன்னா பயத்துல இருக்குது அந்த குழந்தை ஒரு மாதிரி நைட்டு அந்த ரெண்டரை மணி மூணு மணிக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி ஒரு கனவுல வந்து அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்துட்டு அந்த குழந்தை அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அம்மா அப்பா பாசத்துக்கு தான் இயங்கும் அந்த இடத்துல அவங்களோட அரவணை இப்போ தேடும் ஆனால் அவங்களால கத்தம் இல்லையா கையிலால் கத்தம் இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கும் சவுண்டு கேட்கல இவங்களால எந்திரிக்கவும் முடியலையா இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே கையிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாங்க அப்போது ஒரு சத்தம் கேட்குதுங்க

இதை பார்த்த உடனையும் எப்படி மயக்கம் போட்டு எப்படி தூங்கினாங்கன்னே தெரியலங்க இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி மயக்கம் அடிச்சு விழுந்துருக்காங்க காலையில எந்திரிச்ச உடனே அவங்க அம்மா கிட்ட போய் மறுபடியும் சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அன்னைக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு லீவு சொல்றாங்க போயிட்டு அம்மா நைட் வந்து ஒரு ஒரு அமானுஷம் நடந்துச்சுமா ஒரு உருவத்தை நான் பார்த்தமா ரெட் கலர் சாரி கிட்டே ஒரு ஆண்டி வந்து என்னை பயன்படுத்துறாங்கம்மா அப்பப்போ அவங்களுக்கு வந்து உருவமே இல்லம்மா முகம்லாம் ஒரு மாதிரி கோரமா இருக்குதுமா முடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுமான்னு சொல்லி சொல்லும்போது இவங்க கையலோட தம்பி சொல்லியிருக்கிறாங்க கையலோட தம்பி என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா அப்பா நைட்டு வந்து நான் ஒரு விஷயம் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஹாலில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த பையன் என்ன சொல்லியிருக்கிறானா அப்பா நைட்டு எனக்கு தூக்கம் களைஞ்சி நான் எந்திரிச்சேன்பா எந்திரிச்சு நான் உட்காந்து இருந்தபோது நைட்டு ஒரு நைட்டி போட்ட ரெட் கலர் நைட்டி போட்டு அக்காவை யாரோ சுற்றி சுற்றி வந்தாங்க ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் கையிலையும் அந்த குட்டி பையனையும் வந்து சமாதானப்படுத்திடுறாங்க ஏ இதெல்லாம் சும்மா தூக்கத்தில் வர்றது தான்ப்பா எனக்கு கூட நேற்று இந்த மாதிரிலாம் கனவுல வந்துச்சு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃபை பார்த்து கேட்டிருக்கிறாரு அவங்களும் ஆமாப்பா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னே ரெண்டு குழந்தைங்களும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க ஆனால் கையலோட மனசில் அவங்க கனவுல வந்ததும் அவங்க அம்மா தான் அதே ரெட் கலர் நைட்டி போட்டிருக்கிறாங்க அவங்க தம்பி சொன்னது நைட்டு ஒரு நைட்டி போட்ட ரெட் கலர் நைட்டி போட்டு அக்காவை யாரோ சுற்றி சுற்றி வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அவங்க அம்மாவை பார்த்தா பயம் வருது ஒருவேளை அவங்க அம்மா தான் பேயா இருப்பாங்களோ அதனாலதான் நமக்கு கனவுல வந்து காட்டுதோ நைட் ஆனால் அவங்க அம்மா பேயா மாறிடுவாங்களோ ஏன்னா இந்த பொண்ணுக்கு நடக்கிறது எல்லாமே உண்மைதான் ஏன்னா இந்த பொண்ணோட கனவுல வந்தது எல்லாமே தேஜாவு மாதிரி ரியல் லைஃப்லயும் நடந்திருக்குதுங்க அந்த பொண்ணு ஒரு நாள் தனியா வீட்டுல இருந்துருக்காங்க அதே மாதிரியே வெளியே வந்து சுவிட்ச் போட்டுருக்காங்க மேலே வந்து அந்த ஃபேன் ஓடி இருக்குது வெளியே வந்து பார்த்துருக்காங்க போயிருக்காங்க ஆனால் அந்த கனவுல வந்து ரெட் கலர் சாரியை ஆண்டி மட்டும் பின்னாடி வரல நிஜத்துல இதே மாதிரிதான் அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு வந்து உள்ள அலமாரியில இதெல்லாம் அடிக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க கபோர்ட்ல துணியை எடுத்து வச்சிருக்கோமோ அவங்க அம்மா இதே டைலாக் அதாவது அவங்க அங்க வந்துச்சு பாத்தீங்கன்னா அதே வார்த்தையே ஏய் போய் அந்த லைட் ஆஃப் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தேஜாவுவா இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு ஒரு ஆறு ஏழு வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் இப்ப பயந்து பயந்து வாழுதுங்க அந்த பொண்ணு அந்த வீட்டுல ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குதுங்க அதை தொடர்ந்து இவங்க அம்மா வந்து மாடியில இருந்து அந்த மேலே நடந்து வர ஸ்டெப்ஸ் இருக்கு அங்க இருந்து கீழே விழுந்துருக்காங்க நார்மலா விழுகலை யாரோ தள்ளி விட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க அம்மாவை யாரோ தள்ளி விட்டாங்கங்க எனக்கு நல்லா தெரியும் நான் விழுகலை யாரோ தள்ளி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு நான் உணர்ந்தேன் யாரோ கையை வச்சு தள்ளி விட்ட மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன் வந்து கீழே விழுகிறது ரத்த காயம் வாங்குறது இந்த பொண்ணை தவிர்த்து அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே என்னென்னமோ காட்டியிருக்குது இந்த பொண்ணுக்கு எப்பயும் போல ட்ரீம்லயே வந்திருக்குதுங்க கனவுலயே எல்லாமே காட்டியிருக்குது இவங்க அம்மா விழுகிறதையும் கனவுல காட்டியிருக்கு இவங்க அப்பாவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுறதையும் கனவுல காட்டி காட்டியிருக்கு தம்பிக்கு ரத்த காயம் படுறதும் கனவுல காட்டியிருக்கு இதுக்கு மேல நம்ம இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல கையில வீட்டுல நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த பொண்ணு சொல்றது எல்லாமே அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க அந்த வீட்டுல என்னென்னலாம் சொல்லுதோ இன்னைக்கு நைட்டு நான் கனவு காண்டேன்னு சொல்லி காலையில நான் சொல்றேன்னா அடுத்த நாள் நைட்டுக்குள்ள அது நடக்குது அப்போ அவங்க அப்பா அம்மாக்கு பயம் வந்து வீடை காலி பண்றதுக்காண்டி வேற வீடு பாத்துட்டு இருக்க டைம்ல கீழே இருந்த அட்வொகேட் ஆபீஸ்ல ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அந்த சார் என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னா என்னங்க அடுத்தடுத்து ஏதோ அடிமல் அடியா விழுகிற மாதிரி இருக்கு நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு இந்த வீடு சரியில்லையோன்னு தோணுது நான் வந்து காலி பண்ணிட்டு வேற எங்கேயும் போக போறோம் மேட்டுப்பாளையத்திலேயே வேற வீட்டுக்கு போக போறோம் குழந்தைங்க தான் நமக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சார் இந்த வீட்டுக்கு நீங்க வந்த பூசே உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஆனா நீங்க வரதும் தெரியாது போறதும் தெரியாது டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க நீங்க பாட்டு போயிருவீங்க இந்த வீட்டுல எப்படி சார் இத்தனை நாளா நீங்க இருக்கிறீங்க முதல்ல உங்க வீட்டுல யாருமே உயிரோட எல்லாருமே உயிரோட இருக்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கங்கன்னு சொல்லியிருக்காரு இவருக்கு இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கு தலையில என்ன சார் சொல்றீங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு குடும்பம் வந்துட்டு போயிட்டாங்க அந்த குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தராச்சும் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த வீடே காலி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு வீடு பேட் வைப்ஸ் ஆன ஒரு வீடுங்கிறது சவுத் பேசிங் சோ இதை உடனே இவருக்கு இன்னும் பயங்கரமா ஸ்டெப் எடுக்கிறாரு ஐயோ சார் என்ன சார் சொல்றீங்க எதனா வீடு இருந்தீங்கன்னா சொல்லுங்க சார் நீங்களும் உங்க சர்க்கிள்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள்ல இவர் அலைஞ்சு தெரிஞ்சு வீடு பாத்துடுறாருங்க இந்த ரெண்டு மூணு நாளுமே இவங்க வீட்டுல ஏகப்பட்ட விஷயங்கள் அமானுஷமா நடந்திருக்கு இவங்க வந்து கதவை மூடிட்டு தான் பட்டு தூங்குவாங்களாங்க டோரை வந்து லாக் பண்ணிட்டு தான் பெட்ரூம் டோரை லாக் பண்ணிட்டு தான் எல்லாருமே உள்ள தூங்குவாங்களா இவங்க நாலு பேர் குழந்தைங்களோட காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த டோர் ஓப்பன் இருக்கும் அட்டாச் பாத்ரூம்னா ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்துருவாங்களே யார் கதவை திறக்குறா டோரை இதுல என்ன ஒரு அமானுஷமான விஷயம்னா இந்த பட்டன் லாக் இருக்கும் தெரியுமா மேல அந்த டாப்பாடெல்லாம் கிடையாது பட்டன் லாக் தான் அதை உள்ள அமைக்கிட்டாங்க அப்படின்னா வெளியே ஓப்பன் பண்ண முடியாது அப்படியுமே காலையில அது ஓப்பனாக இருந்துச்சுன்னா அது எப்படி மாதிரி மாதிரிலாம் நடந்திருக்குது அவங்க வீட்டில் ஒரு வழியா இந்த வீட்டை விட்டு காலி பண்ற டைமும் வந்துருச்சுங்க இவங்க இந்த இவங்களை மட்டும் நீ கூட்டு போயிருமா கிட்ட சொல்றாரு கையிலோட அப்பா கையிலையும் தம்பியும் கூட்டுட்டு நீ போயிருமா அந்த புது வீட்டுக்கு போயிரு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா அவங்க அம்மா கேட்கல அவங்க அம்மா வந்து எங்க உங்களை அப்படிங்க தனியா விட்டு போக முடியும் நாங்களும் இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க இவங்க அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது பயங்கரமா ஒரு சட்டங்க ஏதோ உடஞ்சி விழுகிற மாதிரி என்னன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா கண்ணாடி ஒரு பெரிய கண்ணாடி வந்து அந்த வீட்டிலே இருக்குமா அந்த செல்ஃபிலெல்லாம் ஆகி இருக்குமா அந்த கண்ணாடி வந்து எப்படி நொறுங்குச்சுனே தெரியலையாங்க நான் கூட சொன்னேன் இல்லையா கபோர்டில் உட்காந்து இவங்க துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருப்பாங்கன்னு அது அட்டாச்சுடு கபோர்டு தான் அந்த கபோர்டில் ஒரு மிரர் இருக்குமா பெரிய மிரர் ஒரு ஆளே நின்று பார்க்குற அளவுக்கு மிரர் இருக்குமா அது உடஞ்சி எப்படி விழுந்துச்சுன்னே தெரியலையாங்க கீழே ஜஸ்ட்டு மிஸ்ஸாம் அந்த பையன் சின்ன பையன் இருக்கிறான் இல்லையா கையிலோட தம்பி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கிறான் ஒருவேளை அந்த பையனை இதையே கொண்டு உடச்சிருப்பானுன்னு சொல்லிவிட்டு அங்கே எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க அந்த பையன் அங்கே உட்காந்து விளாண்டுக்கிட்டு தாங்க இருந்திருக்கான் சும்மா டாய்ஸை வச்சு அந்த ரூமில் உட்கார வச்சுட்டு வந்துருக்குறாங்க அந்த பையனை கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ரொம்ப எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றுங்க இங்கேருந்து நாங்கள் கிளம்புற வரைக்கும் எங்களை காவல் கா காத்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு வழியாக போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வீடை காலி பண்ணுறதுக்காண்டி இந்த பொருள்லாம் தூக்குறவங்க வருவாங்க இல்லையா அதில் ஒருத்தர் மேலேருந்து தவறி விழுந்து இறந்துருக்கிறாரு அதாவது அவங்க அங்கே வந்தவங்களுக்கு அவங்க அவர் வந்து சூப்பர்வைசரான் அவர் தான் வேலை வாங்குவாங்க எல்லாரையும் அவர் மேலேருந்து தவறி விழுந்துருக்கிறாரு ஏன்னா அந்த மூணாவது ஃப்ளோர்ல இருந்து கீழே இறக்க மாட்டாங்க கயிறு போட்டு கட்டி கீழே இறக்குவாங்க இல்லையா சோஃபா அதெல்லாம் அந்த மாதிரி இறக்கிட்டு இருக்கும் போது தவறி கீழே விழுந்து இறந்துட்டாராங்க ஸ்பாட் அவுட் இவங்க இப்போ அந்த லாயர் இருக்கார் இல்லையா செகண்ட் ஃப்ளோரில் அவங்களும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மெக்கானிக் ஷாப்பில் அந்த ஓனரும் அவங்க எல்லோரும் வந்துருக்குறாங்க மேலே சார் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கே இருந்து நீங்கள் முதல்ல இந்த வீட்டை விட்டு போயிருங்க எல்லாருமே போயிருங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஃபர்னிச்சரை முதக்கொண்டு விட்டுட்டு வந்துருக்குறாங்க வேணாம் சார் நீங்கள் எங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ணி உங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எங்களால் கில்ட்டி தாங்க முடியாது எனக்கு வேணாம் சார் எனக்கு என் குழந்தைங்களோட உசுரும் என்னோட உசுரும் தான் முக்கியம் என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் ஏன்னா ஃபர்னிச்சரே வேணான்னு சொல்லிட்டு ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிருக்கிறாருங்க எடுத்த வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அதோட கிளம்பி போயிருக்கிறாங்க சத்தியமாக இந்த மாதிரி ஒரு இது நான் நான் வந்து கதையோ கதை அதாவது இந்த மாதிரி ஒரு உண்மை கதையை நான் கேட்டதே கிடையாது ஏன்னா சத்தியமாக சொல்கிறேங்க இதை இதை வந்து என்னால் உணர முடியுது ஏன்னா நான் வந்து இந்த மதனந்தபுரத்து வீட்லேயும் அந்த பிருந்தாவன் நகர் வீட்லேயும் இதே சேம் டிட்டோ இதாங்க நான் காலி பண்ணிடணும்னு நினைக்கும்போது எனக்கு என்னென்னுஷம் நடந்துச்சுங்கிறத நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அப்படியே எனக்கு இருக்குது இதை நான் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஸ்டோரியை வந்து அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா நான் அதை ஃபுல்லாக படிச்சுட்டு நரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுவேன் மனசுக்குள்ளே எழுதியெலாம் வைக்க மாட்டேன் அரேஞ்ச் பண்ணி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் அரேஞ்ச் பண்ணவும் இல்லை எந்த ஒரு மனப்பாடமும் பண்ணலைங்க எனக்கு ஃபுல்லாக ஏதோ நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணது எல்லாத்தையுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஸோ இப்போ கையல் அவங்களுக்கு ஐ மீன் கையல் இல்லை அவங்களோட புனைப்பெயர் தான் இது அவங்களோட பேர் வேறு அவங்க வந்து அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படிங்கிற காரணத்தினால நானும் உங்ககிட்ட சொல்லலை ஆனால் இந்த கதை நடந்தது மேட்டுப்பாளையத்தில் தான் ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுதுங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா ஒரு வீட்டு அனுபவங்கள் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ குட்டி குட்டி கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதாவது குட்டி குட்டி ஸ்டோரியாக கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அதையுமே மொத்தமாக ஒரு வீடியோவாக பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா அதில் நிறைய ஸ்டோரி இருக்குது இல்லையா அதை நான் கலெக்ஷன் பண்ணி அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஸ்டேட்யூன்ட்டு கோஸ்டீஸ் மிஸ்டர் பிரபாகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஸ்டோரியில உங்களை மீட் பண்ணுறேன் பாய்